ஆழியார் அணையிலிருந்து பொள்ளாச்சி நகராட்சிக்கு நேரடியாக குடிநீர் கொண்டு வர முதல்வருக்கு கருத்துறை நகராட்சி தலைவி ஷியாமளா நவநீதகிருஷ்ணன் தகவல். பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நகராட்சி தலைவரின் ஷியாமளா நவநீதகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொள்ளாச்சியில் குடிநீர், சுகாதாரம், தெருவிளக்கு, சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, நகராட்சி பள்ளிகள் பராமரிப்பு உள்ளிட்ட 106 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கடந்த சில மாதங்களாக நகரப்பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் சுவை இல்லாமல் வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. இதனையடுத்து அம்பாரம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் நீரேற்று சுத்திகரிப்பு நிலையத்தை நகராட்சி தலைவி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து இப்பிரச்சனையை சரி செய்து தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆழியார் அணையில் 69 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட போது குடிநீர் சுவை இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது 450 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் குடிநீரின் சுவை பிரச்சனை இல்லாமல் உள்ளது. எனவே இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஆழியார் அணையிலிருந்து நேரடியாக நகராட்சிக்கு குடிநீர் கொண்டு வரும் வகையில் திட்டம் தயாரிக்கப்பட்டு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி தலைவி ஷியாமளா நவநீதகிருஷ்ணன் தெரிவித்தார். பார்த்தீங்கன்னா ஆழியாரில் இருந்து வரக்கூடிய தண்ணி அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு நாளாக வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 69 கண்ணாடியிலேருந்து 450 கண்ணாடிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து மாறி வருது. ஸோ இதுக்கு வந்து நான் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ அதிகாரிகள் வந்து இந்த நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி அந்த வெல் அந்த சக்கிங் வெல் வந்து முன்னாடியே கொண்டு போனால் நம்மளுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆழியார்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து டைரெக்டாக வந்து நம்ம நகராட்சிக்கு வந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு அதிகாரிகள்கிட்ட வந்து சொல்லி இந்த ப்ரப்போசல் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் வந்து இந்த ப்ரப்போசல் தயார் பண்ணி முதலமைச்சர் அவர்களுக்கும் வந்து இந்த ப்ரப்போசல் வந்து நம்ம கொடுத்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து